விஸ்வாசம் படம் ரிலீஸ் ஆகி 20 நாள் ஆனாலும் இன்னுமே ட்ரெண்டிங்ல தாங்க இருக்கு. ஏதாவது அந்த படத்தை பத்தின அப்டேட்டா குடுத்துட்டே வராங்க. அந்த வகையில ரீசெண்டா அடிச்சு தூக்கு சாங்க ரிலீஸ் பண்ணிருந்தாங்க. அந்த பாட்டுல நம்ம தலை ஆடினத பல பேர் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸா வச்சு கொண்டாடினாங்க. விஸ்வாசம் படம் ஆல்ரெடி ஒரு ரெக்கார்ட பண்ணிருந்துச்சுங்க. அது என்னன்னு பாத்தீங்கன்னா, ரிலீஸ் ஆன ஷார்ட் பீரியட்லயே 125 கோடிய வசூலா குடுத்துருந்துச்சு. இன்னொரு மிகப்பெரிய சாதனைய விஸ்வாசம் படம் பண்ணிருக்கு. அது என்னன்னா, 200 crore கிளப்ல ரீசெண்டா விஸ்வாசம் இணைஞ்சிருக்கு. அதுவும் வெறும் 20 நாள்லங்க. தமிழ்நாட்டுல இதுக்கு முன்னாடி பாகுபலி படம் 20 நாள்ல 88 கோடி ரூபாய வசூல் பண்ணிருந்துச்சு. ஆனா விஸ்வாசம் படம் வெறும் 20 நாள்ல 155 கோடிய வசூலா கொடுத்து பாகுபலியோட ரெக்கார்ட பிரேக் பண்ணிடுச்சுங்க. தலையோட ஆக்டிங்ல எவ்வளவு படம் ரிலீஸ் ஆயிருக்கலாம், எவ்வளவு படம் ஹிட் ஆயிருக்கலாம், ஆனா விஸ்வாசம் படம் தாங்க பல ரெக்கார்டுகளை படைச்சிட்டு வருது. விஸ்வாசம் மூவிக்கு ஃபேமிலி ஆடியன்ஸ் ரொம்பவே அதிகம்ன்ற காரணத்தினால இப்போ தியேட்டர்ல எல்லாம் ஸ்கிரீனிங்ஸ் அதிகப்படுத்திருக்காங்க. அது மட்டும் இல்லங்க, படம் ரிலீஸ் ஆன டேல எவ்வளவு கிரௌட் இருந்துச்சோ அதே கிரௌடு இப்போ வரைக்கும் மெயின்டைன் ஆயிட்டு வருதுங்க. விஸ்வாசம் படத்தோட கலெக்ஷன் ரெக்கார்ட்ஸ் எல்லாம் பார்த்து கன்னட பீப்பிள் இந்த படத்தை ஜகமல்லா அப்படின்ற டைட்டிலோட டப் பண்ணி கன்னடத்துல ரிலீஸ் பண்ண போறாங்க. விஸ்வாசம் படம் இன்னைக்கு பிளாக் பஸ்டர் ஹிட் ஆயிடுச்சுங்க. ஆனா இந்த படத்தை தலை சிருத்தி சிவா கூட சைன் பண்ணும் போது என்னெல்லாம் நடந்துச்சு அப்படின்றத ஒரு குட்டி ரீவைண்டா பாக்கலாம். நம்ம சிருத்தி சிவா, நம்ம தலை 4வது முறையா சிருத்தி சிவா கூட படம் பண்ண போறாரு அப்படின்ற அனௌன்ஸ்மெண்ட் வந்ததுமே அவரோட ஃபேன்ஸ் எல்லாம் பயங்கர டிசப்பாயின்ட்மெண்ட் ஆயிட்டாங்க. படத்தோட ஷெட்யூல் ஸ்டார்ட் ஆகி படத்தோட ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் ரிலீஸ் பண்ணாங்க. அதை பார்த்துட்டு இது ஃபர்ஸ்ட் லுக் மாதிரியே இல்ல, ஃபேன் மேட் மாதிரி இருக்கு அப்படின்னு பயங்கரமா கலாய்ச்சாங்க. இதுக்கப்புறம் தலையோட ஒரு மோஷன் போஸ்டர் ரிலீஸ் பண்ணிருந்தாங்க. அதுல நம்ம இமான் மியூசிக்ல தெரிக்க விட்டுருந்தாரு. அதுக்கப்புறம் தான் தலை ஃபேன்ஸ்க்கு ஒரு கான்பிடன்ஸே வந்துச்சுங்க. இப்படியே ஸ்மூத்தா போயிட்டு இருந்த டைம்ல பேட்ட படத்தோட ட்ரெய்லர் ரிலீஸ் பண்ணாங்க. அடுத்த 2 நாள் கழிச்சு நம்ம விஸ்வாசம் படத்தோட ட்ரெய்லர் ரிலீஸ் பண்ணாங்க. அந்த ட்ரெய்லர்ல நம்ம தலைவருக்கு தலை சவால் விடுற மாதிரி பெர்ஃபெக்ட்டா எடிட் பண்ணி போட்டிருந்தாங்க. அதை பார்த்து தலை ஃபேன்ஸ்லாம் செம்மையா கொண்டாடினாங்க. இந்த இடத்துல ஆரம்பிச்ச ஹைப் தாங்க இப்ப வரைக்கும் இந்த படத்தை 200 crore கிளப்ல கொண்டு வந்து நிறுத்திருக்கு. நம்ம சிருத்தி சிவா, தலை என் மேல நம்பிக்கை வச்சு 4வது முறையா எனக்கு படத்தை கொடுத்தாரு, ஆனா அது உங்களுக்கு டிசப்பாயின்மெண்டா இருந்துச்சு. தலையோட விசுவாசத்தை காப்பாத்ததான் இந்த விசுவாசம் அப்படின்னு சிறப்பான பதில சிருத்தி சிவா சொல்லாம சொல்லிட்டாருங்க. நம்ம தலையும் சிருத்தி சிவாவும் ஒன் மோர் டைம் இணைஞ்சு படம் பண்ணலாமா வேணாமா அப்படின்றத கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம ஆதன் தமிழ சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.